நமது ஆரம்பன் தொலைக்காட்சியின் நிகழ்வுகளின் எதிரொலியாக நீலகிரி மாவட்டம் தலைக்குந்தா பகுதியில் சுடுகாடு ஆக்கிரமிப்பு தொடர்பாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பெயரில் புதுமந்து காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இதன் அடிப்படையில் இன்று காலை சுமார் பத்து மணி அளவில் நில அளவையரை கொண்டு சுடுகாடு அளக்க திட்டமிட்டுள்ளதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ளத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட தலைக்குந்தா அழகர்மலை காந்திநகர் கல்லட்டி எம்ஜிஆர் நகர் திருவள்ளுவர் நகர் நேரு நகர் ஓசிஎஸ் இந்து நகர் போன்ற பகுதிகளில் பொதுமக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டால் உள்ள பகுதியிலுள்ள மயானத்தில்தான் இறுதிச் சடங்குகளை செய்ய மக்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த நிலம் சுமார் ஐந்து புள்ளி ஏழு ஐந்து ஏக்கர் இருந்ததாகவும் தற்பொழுது இந்த இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருவதாகவும் மற்றும் மயான பூமியின் நடுப்பகுதியில் சாலை அமைத்து டிராக்டர் மற்றும் பிக்கப் வாகனங்களை இயக்கி விவசாய பொருட்களை கொண்டு செல்வதாகவும் புகார்கள் எழுந்தது இதுகுறித்து இந்த பகுதியில் வாழும் சமூக ஆர்வலர்கள் பலமுறை ஊராட்சி தலைவரிடமும் ஒன்றிய கவுன்சிலரிடமும் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் ஊராட்சி நிர்வாகத்தால் எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதனால் நமது ஆரம்பன் தொலைக்காட்சியின் நிகழ்வுகளின் எதிரொலியாக நீலகிரி மாவட்டம் தலைக்குந்தா பகுதியில் சுடுகாடு ஆக்கிரமிப்பு தொடர்பாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பெயரில் புதுமந்து காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இதன் அடிப்படையில் இன்று காலை சுமார் பத்து மணி அளவில் நில அளவையரை கொண்டு சுடுகாடு அளக்க திட்டமிட்டனர் தற்பொழுது தலைக்குந்தா பகுதியில் சுடுகாடு ஆக்கிரமிப்பு அகற்ற கோரி விண்ணப்பித்த கோரிக்கையை ஏற்று உள்ளத்தி ஊராட்சி மன்ற தலைவரின் தலைமையில் சுமார் நூற்றி இருபத்தைந்து பேர் கொண்ட குழுவின் மூலமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி முற்புதர்களை தூய்மைப்படுத்தி மேற்கொண்ட பணியினை ஊர் பொதுமக்கள் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் டி டி சந்தோஷ்குமார் அவர்களுக்கு அந்த பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் மேலும் இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது